இன்னைக்கு நான் உங்களை மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிட்டு போக போறேன். இது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு, களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகம். அது போற வழியில இருக்கு, ஆனா அது போறதுக்கு முன்னாலேயே இந்த மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும். இட் இஸ் அப் ஆன் த ஹில். போற ரூட் ரொம்ப நேரவா இருந்தது. ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு, ஒரு பக்கம் மலை, ரெண்டுக்கு நடுவுல சின்ன சாலை, எதிர்க்க பெரிய வண்டி. தேக் தேக் நிமிடங்கள். வாங்க பார்க்கலாம். ஹலோ, ஹாய், வணக்கம். நான் உங்கள் பிரபுநந்தன். வெல்கம் டு பிரபுநந்தன் சேனல் 10, ட்ராவல் ப்ரோ அண்ட் எக்ஸோட்டிக் லைஃப் ஸ்டைல். இப்ப நாம வந்திருக்கிற இடம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். இது தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் இருக்கு. இதோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து கடையம் வரைக்கும் 895 சதுர கிலோமீட்டர் இருக்கு. இது இந்தியாவில் 17வது புலிகள் காப்பகம்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டில் 2வது புலிகள் காப்பகம். இந்த சரணாலயம் ஆரம்பிக்கிறப்போ ரெண்டு பாட்டை ஆரம்பிச்சாங்க. ஒன்று 62 களக்காடு புலிகள் சரணாலயம், இன்னொன்று வந்து முண்டந்துறை புலிகள் சரணாலயம். 88 இந்த ரெண்டையும் ஒன்றா இணைச்சிட்டாங்க. இது திருநெல்வேலியில் இருந்து கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. குற்றாலத்திலிருந்து 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம், 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. டூரிஸ்டுக்கான சீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் தான் ஐடியல்னு சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் பாபநாசம் அணை, பானதீர்த்த அருவி, சேர்வலாறு அணை, அகத்தியர் அருவி, மணிமுத்தாறு அணை, மணிமுத்தாறு அருவி, இது எல்லாம் இருக்குது. நாங்கள் குறிப்பாக பார்க்க போனது மணிமுத்தாறு அருவி. இன்னும் சொல்ல போனால் பானதீர்த்த அருவி நிச்சயம் பார்க்க வேண்டிய இடம்னு சொன்னாங்க. எங்களுக்கு டைம் இல்லாதனால இதை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். பானதீர்த்த அருவியில் தான் ரோஜா படத்தில் வர்ற சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற சாங் வந்து ஷூட் பண்ணதாக சொன்னாங்க. இப்போ நாங்கள் இதோட என்ட்ரன்ஸில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே இருந்த டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ஹில்லி ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நேரோவாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு சைடில் பள்ளத்தாக்கு, இன்னொரு சைடில் மலை. எதிர்க்க ஒரு வண்டி வந்ததுன்னா ஒதுங்க இடம் இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நல்ல டிரைவர் சொல்கிறது என்னென்னா பார்த்துக்கலாம். மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது ரோடு அகலம் என்னோட எக்ஸ்வி வண்டியை விட கொஞ்சம் தான் பெருசாக இருக்குதுன்னு. எதிர்க்க ஒரு பஸ்ஸு வந்தால் நிச்சயம் சேலஞ்சிங்க தான் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி மலை ரோட்டில் ஏறுறப்போ லெஃப்டில் உள்வாங்கி போகிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அந்த இடம் வர்றப்ப தான் எதிர்க்க வண்டி வருங்கிற அவசியம் கிடையாது. ஏடகூடமான டேர்னிங்கில் கூட வரும். நாம் தான் பார்த்து சூதானமாக நடந்துக்கணும். நான் எதிர்பார்த்த மாதிரி எதிர்க்க ஒரு வண்டி வந்தது. அதிர்ஷ்டவசமாக ஒதுங்க ஒரு இடமும் கிடச்சிது. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் எல்லா டேர்னிங்லேயும் கிடைக்காதுங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் கொஞ்சம் உஷாராக தான் வண்டி ஓட்டணும். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதிர்காலத்தில் வர்ற சேலஞ்சை நம்மளால் அழகாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது மணிமுத்தாறு அருவியை நோக்கி. ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு, ஒரு பக்கம் மலை, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன சாலை. இதுவரைக்கும் பயணம் சுகமாக தான் போயிட்டு இருக்குது. போடுறா தம்பி பிரேக்க அப்படிங்கிற மொமெண்ட் இன்னும் வரல. தேக் தேக் நிமிடங்கள் அப்படிங்கிற மொமெண்ட்டும் வரல. ஜாலியாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும். இந்த புலிகள் காப்பகம் கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரத்தில் இருக்குது. நாம் போகிற வழியில் புலிகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வராது. ஏன்னா அந்த புலிகள் காப்பகம் மணிமுத்தாறு அருவியை தாண்டி போகணும். அப்படி போகணும்னா முதல்ல நீங்கள் தனியாக அனுமதி வாங்கணும். இந்த புலிகள் காப்பகத்தில் புலிகள் தவிர சிறுத்தை, மான், யானை, நரி, காட்டுப்பூனைன்னு பலவிதமான விலங்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கீழே இருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் நேரமானதால் ரோடு கொஞ்சம் பழக்கம் ஆகிடுச்சு. அதனால் வேகம் எடுத்து பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். அப்போ தான் அந்த போர்டு பார்த்தேன். மான் கிராஸ் பண்ணும் இடம் கவனமாக செல்லவும் அப்படின்னு போர்டு போட்டிருந்தாங்க. அதனால் அந்த இடத்துல ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த இடத்த தாண்டினதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வேகம் எடுத்தேன். ஆனால் சாலை மேலே கவனமாக இருந்தேன். இருந்தாலும் நான் எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத டேர்னிங்கில் அந்த மொமெண்ட் வந்தது. அந்த மொமெண்ட்டு தான் போடுறா தம்பி பிரேக்கர். இடது பக்கம் இடம் இல்லாதனால வலது பக்கம் போக சொன்னாங்க. வலது பக்கமும் இடம் கிடையாது. இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிவர்ஸ் கியர் போட்டு கொஞ்சமாக பின்னால் போனேன். ஒரு லெவலுக்கு அப்புறம் வலது பக்கம் இருக்கிற ரியர் வீல் கொஞ்சம் பள்ளத்தில் இறங்குற ஃபீலிங். ஃபஸ்ட்டு கியர் போட்டு முன்னால் இழுத்ததுக்கப்புறமும் வண்டி லேசாக பின்னால் போனது. உண்மையிலேயே இதுதான்
திக் திக் நிமிடங்கள். அந்த ஜர்க்க இந்த வண்டியை சரியா பார்த்தீங்கன்னா நீங்களும் புரிஞ்சுக்கலாம். ரிவர்ஸில் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இடது பக்கம் கொஞ்சம் இடம் கிடைச்சது. ஒரு வழியாக இந்த தடையெல்லாம் தாண்டி மேலே இருக்கிற மணிமுத்தாறு அருவி வந்து சேர்ந்துட்டோம். அருவியை பார்க்கறதுக்கு முன்னால மரங்கள் அடர்ந்த அந்த மலையை பார்த்தோம். அருவியில இருந்து மறுபக்கம் ஓடுற ஓடையை பார்த்தோம். அதே அவ்வளவு ரம்யமா இருந்தது. ஒரிஜினல் பிளான் பிரகாரம் அருவியில குளிக்கிற ஐடியாவே கிடையாது. மாற்று துணியும் கொண்டு வரல. ஆனா இந்த மாதிரி மனதை மயக்கும் அருவியை பார்த்ததுக்கு அப்புறம் யாருக்கு தான் குளிக்காம திரும்ப மனசு வரும்? போட்டுக்கிட்டு இருக்கிற அதே ட்ரெஸ்ஸோட போய் குளிச்சுட்டு ஈரத்தோட திரும்பணும். அந்த ஈரம் சுகமான நினைவுகளா இன்னும் மனசுல இருக்கு. நீங்களும் ஒரு தடவை மணிமுத்தாறு போங்க, அருவியில குளிங்க, சுகமான நினைவுகளோட திரும்பி வாங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஃபீல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே மிக அழகான இடம். நீங்கள் ஒரு தடவை மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் பிரபுநந்தன்.